மற்ற இடம் எல்லாமே ஈரமாகிடுச்சு, நம்ம கெமிக்கல் அடித்த இடம் மட்டும் அப்படியே ஈரமாகாமல் இருக்குது பாருங்கள். 6 மாதம் ஆகிடுச்சு. இப்போ 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த கல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணலாம். அந்த கல்லை தண்ணியில் முக்கி எடுக்கிறோம். தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே நிற்காமல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த கெமிக்கலை பார்த்திங்கன்னா வேறு வேறு இடங்களில் அடித்து காய்ஞ்சதுக்கப்புறம் அது வாட்டர் லீக்கேஜ் இருக்கா இல்லையா, எப்படி இது வேலை செய்யுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூஃபில் அடித்து செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் தர தான் இருக்குது. இதில் ஒரு இடத்துல மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அடிக்க போகிறோம், அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்ற காரணத்தினால. இப்போ இந்த இடங்களில் அடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் காய விடணும். காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல தண்ணியை ஊற்றி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே தரையில் அந்த கோட்டிங் அடிச்சிருக்கிறோம் ஒரு இடத்துல, ஆனால் அடித்த இடத்துக்கும் அடிக்காத இடத்துக்கும் வித்தியாசமே நமக்கு வந்து தெரியல. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் இருக்கிற இன்னொரு ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அடிக்கிற இடத்துக்கும் அடிக்காத இடத்துக்கும் வித்தியாசம் அதுவே தெரிஞ்சிடும். தண்ணி உரியாத இடம் நமக்கு அடிக்காத இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மற்ற இடம் எல்லாமே ஈரமாகிடுச்சு, நம்ம கெமிக்கல் அடித்த இடம் மட்டும் அப்படியே ஈரமாகாமல் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல தண்ணி அப்படியே மேலேயே நிற்கிது பாருங்கள். இத்தனைக்கும் அந்த இடங்களில் கிராக்குமே உங்களுக்கு இருக்குது. அந்த கிராக் வந்த இடங்களில் கூட தண்ணி உள்ளே போகாமல் நிற்கிது. ஏன்னா அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு உள்ளே வந்து இறங்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம கோட்டிங் அடிச்சிருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ நாளைக்கு தாங்கும், திரும்ப திரும்ப அடிக்க வேண்டியது இருக்குமா, எவ்வளோ நாளைக்கு வந்து வரும் அப்படின்றது டவுட் இருக்கும் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தர மேலே நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா மேலே மட்டும் ஒரு கோட்டிங்காக வர்றதில்லை, ஃப்ளோருக்கு கீழேயே கொஞ்சம் தூரம் பெனட்ரேட் ஆகி உள்ளே போகிறதால அது சீக்கிரமெல்லாம் போயிடாது, ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடக்கிற ஏரியா அடிக்கடி யூஸ் பண்ணுற ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அப்போது அதில் ஏதாவது டேமேஜ் ஆகுது, அந்த ஃப்ளோரில் டேமேஜ் ஆகுது. இப்போ இந்த தரையே இருக்குது அப்படின்னா இதில் ஏதாவது கடப்பாரையோ இல்லை கம்பியோ இல்லை வேறு ஏதாவது பொருளோ பட்டு பள்ளமாகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அது போக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் வாலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே வந்து ஒரு டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. வாலெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளோரில் யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அந்த மாதிரி இடங்களை பார்த்து பண்ணணும். இப்போ இங்கேயே நீங்கள் வந்து அதுமாரி கடினமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது மேலே இன்னொரு கோட்டிங்கு வேறு கெமிக்கலை யூஸ் பண்ணி பாதுகாப்புக்காக ஒரு கோட்டிங் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த கெமிக்கலை பார்த்திங்கன்னா நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி வேறு ஒரு வீடியோவில் ஒரு செங்கலில் செக் பண்ணியிருந்தோம். அதாவது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணது பிப்ரவரி 17 இதே வருஷம். அதை நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நடக்கிறது 8வது மாதம் நடக்குது. 6 மாதம் ஆகிடுச்சு. இப்போ 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த கல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணலாம். அந்த கல்லை தண்ணியில் முக்கி எடுக்கிறோம். தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே நிற்காமல். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் பாருங்கள் சுத்தமாக நனையில, இந்த இடம் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. இது அந்த கல் தானா, 6 மாதத்துக்கு முன்னாடி அடித்த கல் தானா அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேப்பு வந்து அதே வீடியோவில் இருந்த கல்லில் அதே கல்லில் இருக்கும். இந்த மாதிரி கேப் இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கல் பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி அடித்தோம், யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தான் போட்டோம். இப்போ அந்த துணிக்காய வைக்கிறப்ப மற்ற இடங்களில் போடுறது, அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த ஓரமாக கடந்தது. இப்போ தேடி எடுத்தேன் அந்த கல்லை, சரி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த வெயில் மழை எல்லா இடங்கள்லையும் இது பட்டு தான் இந்த கல் இருந்தது. இருந்தாலுமே இந்த கல் இன்னுமே வந்து டேமேஜ் ஆகலை, இன்னுமே அப்படியே தான் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெயிண்ட் மேலே இந்த கெமிக்கலை அடிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஒருவேளை பெயிண்ட் அடித்த வாலா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பட்ட சில பேப்பரோ இல்லை மிஷினோ வச்சு நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பூசின வாள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டஸ்ட்டே இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு அது மேலே வேணால் நீங்கள் அடிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வாலில் அடிச்சிட்டிங்க, அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கலாம். இப்போ இதே கெமிக்கலை பார்த்திங்கன்னா நம்ம கருங்கல்லையும் அடித்து செக் பண்ணோம். அந்த 1.5 ஜல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம நிறைய கல் இருக்குது. அதில் ஒரு 3 கல்லில் மட்டும் நம்ம அதை அடித்து அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த 3 கல் மட்டும் நனையவே இல்லை, அது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே அதே மாதிரியே மற்ற இடங்களில் எப்படி தண்ணி நின்றுச்சோ உள்ளே போகாமல் அதே மாதிரியே இந்த கல் மேலேயும் வந்து நிற்கிது. இந்த மாதிரி நீங்கள் எந்த சர்ஃபேஸில் வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எந்த கல் யூஸ் பண்ணாலும், அதாவது இன்டர்லாக்கு, ஏஏசி பிளாக்கு, செங்கல், எந்த கல் யூஸ் பண்ணி நீங்கள் வீடு கட்டியிருந்தாலுமே அதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். மாடியில் அதே மாதிரி தட்டுவோடு போட்டிருக்கீங்க, சாதாரண சிமெண்ட் தர தான் போட்டிருக்கீங்க, எது மேலே வேணாலும் நீங்கள் இதை அடித்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வாட்டர் டேங்க் உள்ளே கூட நீங்கள் அடித்து யூஸ் பண்ணலாம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அடிஷ்னல் கோட் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கலுடைய ஸ்பெஷாலிட்டியை வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் இதை கோட்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வெளியே தெரியவே தெரியாது. அது மாதிரி நீங்கள் ஏதாவது கிளே ஓடு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, ரூஃபில் ஏதாவது ஓடு யூஸ் பண்ணுறீங்க, அதனுடைய கலர் மாறக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரோ இல்லை எக்ஸ்டீரியரோ இன்டர்லாக் யூஸ் பண்ணும்போது பூசு வேலை பண்ணாமல் விடுறது, அதனுடைய நேச்சர் லுக் அப்படியே இருக்கணும், ஆனால் வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் அதில் இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சர் லுக்கும் இருக்கும், அதே சமயம் வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும். இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதால ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராது.
அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூச வேலை பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து ஒட்டாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது தண்ணியவே இந்த உறிஞ்சாது அப்படின்ற காரணத்தால் அந்த பிளாஸ்டிக் வேலை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாலாம் இருக்காது, சீக்கிரமே வந்து உதிர்ந்துடும். அதனால் நீங்கள் பூசு வேலை பண்ணிவிட்டு அது மேலே வேணால் இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண இடத்துல பூசு வேலை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சரி, இது எந்த கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் டாக்டருடைய ஆக்வா சீல் நானோ. அது பில்டிங் டாக்டர் பிராண்ட்லேருந்து வருது. இதுதான் அந்த கெமிக்கலுடைய பேர். இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து 473 ரூபா. இதனுடைய எம்ஆர்பி விலைக்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை விட கம்மியாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மனோஸ்ட்ரை வீடியோ பார்த்து தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். இந்த பாட்டிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோட் இருக்கும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து இருக்கும். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இவங்ககிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதேமாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் சம்மந்தமாக, பில்டிங் சம்மந்தமாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி பில்டிங் சம்மந்தமாக வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் வேணும், வேறு ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு, அதுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னாலுமே உங்களை காண்டக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.